அதிமுகவில் வலுக்கிறது உட்கட்சி மோதல். அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கார் மீது அதிமுகவினர் தாக்குதல். ஓ பன்னீர்செல்வத்தை புறக்கணித்த எடப்பாடி ஆதரவு முன்னாள் அமைச்சர்கள் தீர்மான குழு கூட்டத்தில் பங்கேற்ற சி வி சண்முகம், ஜெயக்குமார் அவசரமாக வெளியேறினர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. பலத்தை காட்டுவதற்காக கட்சி அலுவலகத்திற்கு வந்து விவாதம். பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை நிராகரிக்க கோரி பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி கூட்டாக மனு. மனுதாரர் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவில் இரட்டை தலைமையில் எந்த குழப்பமும் இல்லை. பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் நகமும் சதையுமாக செயல்படுவதாக பொன்னையன் பேட்டி. ஒன்றிய அரசின் அக்னிபாத் திட்டத்திற்கு நாடு முழுவதும் எழுந்தது கடும் எதிர்ப்பு. பல்வேறு இடங்களிலும் இளைஞர்கள் போராட்டம், டயர்களை எரித்து ஆவேசம். அக்னிபாத் திட்டத்திற்கு தமிழ்நாட்டிலும் கடும் எதிர்ப்பு. வேலூரில் இளைஞர்கள் மறியல் போராட்டம். அக்னிபாத் திட்டத்திற்காக இளைஞர்களுக்கு அக்னி பரீட்சை நடத்த வேண்டாம் என ராகுல் காந்தி கருத்து. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களின் குரலுக்கு மதிப்பளிக்கும்படி வலியுறுத்தல். ஜூன் 20 தேதி வெளியாகிறது 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு. இணையதளத்தில் தேர்வு முடிவை அறிய ஏற்பாடு. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டம். போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு, பரபரப்பு. சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 500 மேற்பட்ட காங்கிரசார் கைது. ராகுல் காந்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த எதிர்ப்பு. இருபது மகளிர் காவல் நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெண் குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு பதக்கங்களை வழங்கினார். மேகதாது அணை குறித்து பேச தமிழ்நாட்டிற்கு உரிமை இல்லை என்று சொல்வதா? கர்நாடக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் கோரிக்கையை மீண்டும் நிராகரித்தது உச்சநீதிமன்றம். இடைக்கால ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த மறுப்பு.
நடிகை அமலாபால் வழக்கில் தொழிலதிபருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய மறுப்பு. மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபெறும் திருமணங்களுக்கு மணமக்களுக்கு அரசு சார்பில் புத்தாடை. கோயில் ஆணையர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை கடிதம். ஜூலை 3ஆம் தேதி நாமக்கல்லில் திமுக சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாடு. உள்ளாட்சியிலும் நல்லாட்சி என்ற தலைப்பில் நடக்கும் என்று துரைமுருகன் அறிவிப்பு. மேகாலயாவில் நிலச்சரிவால் சாலை துண்டிப்பு, பள்ளத்தில் லாரி சிக்கியதால் பரபரப்பு. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 12,213 ஆக உயர்வு. கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் பாறை சரிவிலிருந்து தப்பியது கார். கவனம் ஈர்க்கும் காட்சி வெளியானது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மாணவனிடம் சாதி ரீதியாக பேசிய ஆசிரியை. தொலைபேசி ஆடியோ வெளியானதை அடுத்து ஆசிரியை சஸ்பெண்ட். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையின் நடுவே வந்த காட்டு யானை. பள்ளி வாகனத்தை மறித்து நின்ற யானையால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.